இதழ் பதினேழு நல்ல நண்பரை தெரிந்தேன் நான் ஒருவருடைய சிந்தனைகளையும் குணங்களையும் பட்டை தீட்டி அறிவு ஒளி வீசச் செய்ய அவனை நன்கு உணர்ந்த ஒரு நண்பன் தேவை அத்தகைய ஆற்றலுடைய நண்பன் நம்மை விட உயர்ந்த கல்வியறிவும் பட்டறிவும் பெற்றிருத்தல் நலம் பயக்கும் என்பது தெளிவு அப்படி ஒரு நல்ல நண்பனை ஆராய்ந்து தெளியும் வழிகள் யாவை அவருடைய உயர் பண்புகளை அளக்கும் அளவுகோள்கள் எவை ஆராயாமல் நட்பு கொள்வதால் வரும் தீங்குகள் யாவை என்பனவற்றையெல்லாம் இதுவரை அறிந்தோம் நல்ல நண்பன் கிடைக்க வேண்டுமானால் நீயும் ஒரு நல்ல நண்பனாய் இருக்க வேண்டும் நம் உள்ளத்திலும் அது போன்ற உண்மையான விருப்பம் இருக்க வேண்டும் அந்த உள்நோக்கத்தோடு பழகினால் உண்மையான நண்பன் நம் அருகில் வந்து பழகுவது தெரியும் அவனுடன் பழக பழக ஈர்ப்பு கூடும் அவனை அடிக்கடி பார்க்க வேண்டும் அவன் அறிவார்ந்த பேச்சுக்களை கேட்க வேண்டும் அவனோடு நெடுநேரம் சேர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தோன்றும் பிரிந்தால் மீண்டும் விரைவில் கூட வேண்டும் என்றும் தோன்றும் அவன் தன்னை பற்றி சொல்வது நமக்கு வழிகாட்டுவது போன்றிருக்கும் அவன் பழகும் விதம் நம்மையும் மாற்றும் அவன் வெளியிடும் எண்ணங்களும் நோக்கங்களும் நம் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்கும் சித்தர்கள் இரும்பை பொன்னாக்கும் வித்தை ரசவாத வித்தை செய்வதில் வல்லவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த வித்தை செய்து காட்டிய சாதுக்களை நேரில் பார்த்தவர்களை பார்த்து கேட்டுள்ளேன் ஆனால் பொருளற்ற வாழ்க்கை வாழும் ஒருவனை பொருள் பொதிந்த பயனுள்ள வாழ்க்கையாக மாற்றி வாழச் செய்யும் வித்தையில் வல்லமை பெற்ற ஒரு நண்பனை நான் கண்டேன் அவனோடு நட்பு கொண்டேன் அவனும் என்னோடு அன்போடு பழகினான் நெருங்கிப் பழகினாலும் அவனது சிந்தனை ஓட்டம் பேச்சு செயல்திறன் நடையுடை பாவனைகள் எல்லாமே என்னை விட உயர்வான நிலையில் இருந்ததை கண்கூடாக உணர்ந்தேன் ஆனாலும் பகட்டில்லாத எளிமையான தோற்றம் வயதிலும் என்னை விட மூத்தவன் உலக வாழ்க்கை பட்டறிவும் அதிகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் கணித இளங்கலை வகுப்பு தொடக்க நாளன்று வகுப்பறையில் சந்தித்தேன் எனக்கு அடுத்த இருக்கையில் அமர்ந்திருந்தான் அன்று வகுப்பு அறிமுக உரையோடு முடிந்தது வெளியில் வந்தவுடன் அவனுடன் நேரில் பேசி வணக்கம் செய்து அறிமுகம் செய்து கொண்டோம் அவன் இனிய பார்வையாலும் பேச்சாலும் ஈர்க்கப்பட்டேன் ஏ சங்கரநாராயணன் என்பது அவன் பெயர் கேரள மாநிலத்தவர் ஆனாலும் தமிழ் நன்கு எழுத பேச அறிந்திருந்தான் இரண்டு ஆண்டுகள் இந்திய ராணுவத்தில் பணி செய்து பின் விடுதலை வாங்கி வந்திருந்தான் பெற்றோர்கள் இல்லை ஒரே ஒரு அக்கா மட்டும் இருந்தார் அக்காலத்தில் மதுரையில் புகழ் பெற்றிருந்த பெரிய உடுப்பி உணவு விடுதியில் அறையில் தங்கியிருந்தான் மாலையில் விடுதியின் வரவேற்பில் பணியாற்றுவானாம் நான் கல்லூரி ஹாக்கி குழுவில் இருந்தேன் மாலையில் விளையாடுவேன் என்று தெரிந்தவுடன் நன்கு விளையாடு என்றான் முடியும்போது அவன் அறைக்கு வரச் சொன்னான் முதன் முதல் அவன் அறைக்கு காலை ஞாயிறன்று சென்றேன் ஏதோ ஒரு புத்தகம் படித்து கொண்டிருந்தான் சுவாமி விவேகானந்தாஸ் ஷிகாகோ ஸ்பீச்சஸ் என்றிருந்தது அறையிலிருந்த புத்தகங்கள் அவன் நிறைய படிப்பான் என்பதை காட்டின ஆடம்பர பொருட்கள் எவையும் அங்கு இல்லை மகாத்மா காந்தி அரவிந்தர் நேரு விவேகானந்தர் போன்ற சான்றோர்கள் தலைவர்களின் படங்கள் இருந்தன மற்றொரு நாள் மாலையில் அவன் அறைக்குச் சென்றேன் உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்தான் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்தால்தான் உடல் நலம் நன்றாயிருக்கும் நம் வேலையை நன்கு செய்ய முடியும் என்றான் அதன் பிறகு நானும் நாள்தோறும் உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தேன் இடைப்பருவ தேர்வுகளுக்கு பின் கல்லூரி வகுப்புகள் தொடங்கின ஆங்கில பேராசிரியர் திருத்திய விடைத்தாள்களை வழங்கிக் கொண்டிருந்தார் முடிவில் பேராசிரியர் அவருடைய கருத்து கணிப்பை வழங்கினார் இரண்டு விடைத்தாள்களை எடுத்தார் அதை காட்டி இந்த இருவரும் மிக மிக அருமையான ஆங்கில மொழியில் எழுதியுள்ளார்கள் இதுவரை நான் இவ்வளவு உயர் நடையில் எழுதியவர்களை பார்த்ததில்லை என்றார் பெயர்களை வாசித்தார் முதலில் எழுந்தது ஒரு ஆங்கிலேய இந்தியப் பெண் இரண்டாவது எழுந்தது சங்கரநாராயணன் எனக்கு ஒரே ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் இருவரையும் புகழ்ந்து பாராட்டினார் பேராசிரியர் மேலும் முயன்று ஆங்கில மொழி திறமையை வளர்த்து உயர்த்தி கொள்ள அறிவுறுத்தினார் வகுப்பு கலைந்தது நான் நண்பனின் விடைத்தாளை வாங்கி படித்தேன் உயர்ந்த நடை பிழை இல்லை கையெழுத்து மிக நன்று நானும் அதே வகுப்பு ஆனால் ஆங்கிலத்தில் பிழையின்றி சரியாக பேசவோ எழுதவோ முடியாது என் மனம் கூனி குறுகி வெட்கியது மதிய உணவு வேலையாதலால் நண்பனை பாராட்டினேன் பிரிந்து சென்றேன் மறுநாள் அவனை கேட்டேன் எப்படி இவ்வளவு நன்றாக ஆங்கிலத்தில் உன்னால் எழுத முடிகிறது என்றேன் விடாமுயற்சியும் விடாமுயற்சியும் திட்டமிட்ட பயிற்சியும் தேவை என்றான் என்ன செய்ய வேண்டும் என்றேன் அவன் கூறினான் ஒன்று நாள்தோறும் ஆங்கில செய்தித்தாள் படிக்க வேண்டும் அதில் வரும் புரியாத சொற்களை குறித்து வைத்து பொருள் தெரிந்து மனப்பாடம் செய்ய வேண்டும் இரண்டு ஆங்கில அகராதியில் இருந்து தினமும் சில புதிய சொற்களை கற்றுக்கொண்டு சொந்த வாக்கியத்தில் பயன்படுத்தி பழக வேண்டும் மூன்று ஆங்கில கதை புத்தகங்களை படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் அன்றிலிருந்து கல்லூரி நூலகத்திற்கு தவறாமல் சென்று த ஹிந்து படிக்க தொடங்கினேன் மறுநாளே ஒரு கன்சைஸ் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி ரூபாய் இருபதுக்கு வாங்கினேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் அதை அவன் சொன்னபடி நன்கு பயன்படுத்த ஆரம்பித்தேன் இன்று வரை அது என் பிள்ளைகளுக்கும் பேரப்பிள்ளைகளுக்கும் பயன்படுகிறது